ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு தியரி ஆஃப் ஃபேண்டசி. நான் அஃபிஃபரிக். நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள்னு சொல்லக்கூடாது, ரொம்ப மந்த் ஆகுதுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த சேனலில் ஒரு சில காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதுதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ஒரே ரீசன். தென் இதே நேமில் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது உங்களில் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குது. தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலில் எப்படி ஹாரி பாட்டர் அந்த கர்ஸ் சைல்ட் நாவலுடைய ரிவ்யூ எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் பார்த்தோமோ, இதே மாதிரி நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க சேனலில் த க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா நாவலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றதா இருக்கேன். சோ உங்கள்ல யாராவது க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியாவுடைய வெறித்தனமான ஃபேனா இருந்தா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் என் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். கர்ஸ் சைல்ட் நாவலுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க, அதே மாதிரி க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா நாவலுக்கும் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னு நம்புறேன். தென் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஆக்சுவலாக க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா மூவிஸுமே ஹாரி பாட்டர் மாதிரி நாவல் பேஸ்டு மூவி தான். தென் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஹாரி பாட்டர் சீரீஸ் மாதிரியே க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா நாவல் சீரீஸ்லையுமே 7 புக்ஸ் இருக்குது. இதுவரை நாம 3 புக்கை தான் மூவியாக பார்த்துருக்கோம், இன்னும் பேலன்ஸ் 4 புக்ஸ் இருக்குது. க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா சாகாவுடைய 4th பார்ட்டான தி சில்வர் சேர் மூவி இந்த வருஷம் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் இயர் கூட ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஹாரி பாட்டர் மூவிஸில் இன்ஸ்பயர் ஆகி தான் டிஸ்னி க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா மூவிஸை எடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, பட் அது உண்மை கிடையாது. தி க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா அப்படிங்கிற நாவல் சிஎஸ் லீவிஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் ஆத்தரால 1950 எழுத ஆரம்பிச்சு 1956 கம்ப்ளீட் பண்ணாங்க. சிஎஸ் லீவிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 7 புக்கையும் 7 வருஷங்களுக்குள்ளேயே முடிச்சிட்டாரு. தென் க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா அப்படிங்கிற புக் சீரீஸ் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்குமே சில்ட்ரன் லிட்ரேச்சர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள தான் இருக்கு. ஸோ இங்கிலாந்துல இருக்கிற நிறைய ஸ்கூல்கள்ல இந்த ஸ்டோரி லெசன்ஸா டீச் பண்றாங்க. பட் ஜேகே ரோலிங்ஸ் ஹாரி பாட்டர் நாவல் சீரீஸை எழுத ஆரம்பிச்சது 1997 தென் கம்ப்ளீட் பண்ணது 2007. ஸோ ஜேகே ராவ்லிங்ஸ் 7 புக்கை எழுத 10 வருஷங்கள் ஆச்சு. ரீசன் என்ன பார்த்தோம்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஹாரி பாட்டருடைய ஃபர்ஸ்ட் புக்கான பிலாசபர் ஸ்டோன் ரிலீஸ் ஆன உடனே செம்ம ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதை வார்னர் பிரதர்ஸ் உடனே மூவியாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. மூவியாக கன்வெர்ட் பண்ணும்போது ஜேகே ராவ்லிங்ஸ்க்கு அடுத்தடுத்த நாவலை எழுதுகிற வேலை மட்டும் இல்லாமல் மூவிலையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருந்ததுனால தான் புக்கை கம்ப்ளீட் பண்ண கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு. தென் நிறைய பேருக்கு டவுட் வரலாம், ஏன் 1950 எழுதப்பட்ட புக்கை 2005 மூவியாக எடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, சிஎஸ் லேவிஸ் தி க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியாவுடைய காப்பிரைட்ஸ், அதாவது மூவியாக எடுக்க போற காப்பிரைட்ஸை யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ சிஎஸ் லேவிஸ் இறந்ததுக்கு அப்புறம் மூவியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அப்போ இருந்த காலகட்டங்களில் நார்னியா மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஃபேண்டசி மூவி எடுக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அது மட்டும் இல்லாம க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா அப்படிங்கிறது ஒரு பெரிய சீரிஸ் இல்லையா, ஒரு பார்ட்டை மூவியா ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்த பார்ட்டுகளையும் கண்டிப்பா மூவிஸா ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு பார்ட் ஃப்ளாப் ஆனால் கூட டோட்டலாகவே ப்ரொடக்ஷன் கம்பெனியை இழுத்து முடிட்டு போக வேண்டியதான். இதனால தான் க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியாவை மூவியாக எடுக்கிறதுக்காக எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே முன்வரல. அதுக்கப்புறம் தான், அதாவது 2005 தான் டிஸ்னி ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட் எடுத்தாங்க. அதில் ஒன்று தான் தி க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா. ஆக்சுவலாக டிஸ்னியை பார்த்தோன்னா ஆரம்ப காலகட்டங்களில் கார்ட்டூன் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு குழந்தைகள் மட்டும்தான் ஃபேன்ஸாக இருந்தாங்க. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படிங்கிறப்போ எல்லாருமே பார்க்குற மூவியாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால தான் பைரட்ஸ் ஆஃப் த கெரீபியனையும் தி க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியாவையும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. தென் ஏதோ ஒரு ஹோப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுடைய சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அஃபீல்.